ஊதிக்கிட்டு வலியோ வலியன்னு வலிக்குது. ஏம்மாயோ குடலிங்க பாப்பா, ஸ்டேஷன்ல இருந்து எப்ப விட்டாங்க மருது? சாயந்தரம் தான் விட்டாங்க. ஆமா, இங்க உட்காந்துருக்கீங்களே, கையில என்ன? அதை ஏப்பா கேக்குறேன். நம்ம ஊர்ல புதுசா டெண்டு கொட்டை வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன படம் போட்டிருக்காங்கன்னு எட்டி பார்த்தேன். மடக்கி வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டாப்பா ஊசியே. அட, அந்த புள்ள தங்கறதுக்காக போட்டு வச்சிருந்த டெண்டு கொட்டாய்க்குள்ள போயிட்டியாக்கு. ஓஹோ, டெண்டு கொட்டாக போட்டு தங்கியிருக்காளா? அது எங்கடா இருக்கு? நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல. என்ன கேளு, மழை பலமா வருது. எந்திரிச்சு வா. நான் வரல. இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன். நீங்க ஜாலி அணுவீங்க, நாங்க போறோம். வாங்க, என்ன பாக்குறீங்க? இது உங்க வீடுதான், உள்ள வாங்க. வாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சின்ன வயசுல கூட படிச்சு ஒருத்தன் டவுன்ல இருக்கான், அவன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூடாரத்தை சொல்லல, உங்களை சொன்னேன்.
சந்தியா. அடடே நீங்களா, வாங்க வாங்க. அப்பா நான் சொன்ன எல்லாம் மருது, இவர் தான்ப்பா. ஹலோ, ஐ எம் கௌரி சங்கர். உனக்கு யாருமே இல்லைன்னு இவர் அப்பாங்கிறியே. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். சந்தியா என்னுடைய மக, நான் அவருடைய அப்பா. ஆனா உண்மையிலேயே அவ யாரோ, நான் யாரோ? சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் மருது மெட்ராஸ்லயே, என் தமிழ்நாட்டிலேயே பெரிய மருந்து கம்பெனிக்கு சொந்தக்காரன் தான். என்னுடைய கப்பலில் தான் சந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியில சந்தியா மட்டும் என்னை பெருசா கவர்ந்துட்டான். அமெரிக்காவில் இருந்த என்னுடைய ஒரே மகனுக்கு அவளை கட்டி வச்சு என்னுடைய மருமகளாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம் வேண்டாம்னு அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு என் மகனுக்கும் சந்தியாவோட போட்டோ அனுப்பி அவனுடைய சம்மதத்தையும் வாங்கினேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். கல்யாணம் நாளும் வந்துச்சு, முகூர்த்த நேரமும் நெருங்கிச்சு. ஆனா ஏன் உங்க பையன் அமெரிக்கால இருந்து வரலையா? வந்தான் பாஸ்டர், ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டியோட. நீ ஏமா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? ஜஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன் லைக் எ ட்ரீம். மருது, என் பையனை நான் வீட்டை விட்டே திறந்துட்டேன். மன்னிச்சிருங்க சார், இங்க வந்ததும் உங்களை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு மரியாதையே இல்லை. ஆனா இப்ப என் மனசுல நீங்க ரொம்ப வயந்துட்டீங்க. சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம், அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான். ஏண்டி அத்தா, உன் மாமா விஷயத்துல சாக்கறது யாரு சாக்கறது யாருன்னு சொன்னனே கேட்டியா? நீ சுத்த தெங்கடையா இருக்கேடி. நீ இத பாரு தச்சி, என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்னேன் அப்புறம் நான் உன் புருஷனை பத்தி சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு என்னடி வந்துச்சு? காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க, காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? அடே பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன அத்தாச்சி, இன்னும் இம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன், அதையெல்லாம் கேட்டீங்க அசந்து போயிருவீங்க. அசு பாப்பா, விறகு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? தொடாதீங்க பாப்பா, தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது, நீ எனக்கு அக்காவா பிறந்த. ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த, உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நீ நினைக்கலப்பா, ஆனா இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல. நீ சாப்பிட்ட எச்ச இலையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத நான் எத்தனை நாளைக்கு பாத்துருப்ப தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்பு வளர்த்துக்கிட்டதுக்கு என்ன என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல தம்பி, இதுவரைக்கும் அவளை பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சும் நினைச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீ ஆம்பள, மனச மாத்திக்கலாம். வர புதன்கிழமை
கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இப்ப இவ என் வயித்துல பிறந்திருந்தானா நான் உன்னை இப்படி தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எவ வயித்துலயோ பிறந்து என்னையா ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காள் இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்ன கட்டி வைக்கலன்னா கும்பிட்ட கையவே கோடாலியால வெட்டின மாதிரி இல்லப்பாயிரும். எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமல்ல என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவையும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்குற நிலைமையில நான் இல்ல. கடைசி ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும், நான் வரேன். இதுக்கு பேரும் விதி இதை ஏத்துக்கிறது. நாம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்? ஏம்பா பொண்ணு பாண்டி மீனா இல்லையா? இல்ல மாமா. ஏன்பா மருது? வேற எதையும் கேட்காதீங்க. குன்னுக்குடியில கல்யாணம், குடும்பத்தோட வந்துருங்க. என்னது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா. நான் வரேன். மருது மருது, உன்னையும் மச்சானும் எங்கெல்லாம் சேர்றது? ஏன்னு ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மேல விஷம் குடிச்சிருச்சுப்பா. அண்ணே இப்போ போன் இருக்குது, அதிக நேரம் தாங்காது. பாப்பா தம்பி, பாப்பா இப்ப செஞ்சிட்டியாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்த செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. நீ தாமா என்ன மன்னிக்கணும். அழகு மாமா, சிரிச்ச முகத்தோட என்ன அனுப்பி வைக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. மாமா சொல்லுமா, சாக போற நேரத்திலேயாவது உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிற, நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னமா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா மாமா. உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தையும் அனுப்பி வைக்கணும். பாப்பா தப்பில்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவன் நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாதும். பாங்க ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை. மாமா மன்னிச்சிருங்க மாமா. நான் விஷம் குடிக்கல. உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா.
சபை என் கல்யாணத்துக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். கண்டிப்பா வருவோம்மா. உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்க போறேன். ஏன்பா அவர் எப்படி இருக்காருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஏமா கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. வரேன்பா. டிரைவர் பார்த்து கூட்டிட்டு போப்பா. பாய் பாய். பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. மாமா மிதிச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்கி போச்சே. அடி அத்தாடி எம்புட்டு வலி. அப்பா ஏண்டி ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுன்னா அம்புட்டு சுடுவாவா நடக்கும்? அடியும் மிதியும் தாங்கிக்கத்தான் வேணும். அம்மா பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணிச்சிருந்தேன். அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்பிள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போட் மெயில் வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. அச்சா இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடுபட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலிய இறக்கணும். இறக்குற மாப்பிள இறக்குற. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைறாதான். அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கங்க. பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வர்றீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்பிள, நான் வேணா போய் துணைக்கு படுத்துக்கிறேன். சே, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. அச்சா உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது? அது சரி. பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது? ஏயா கூச்சல் போடுறீங்க? பிரசிடென்ட் ஐயா சொல்றத கேளுங்க. பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி, அத கலத்தனம்னு மருது சொல்றது மட்டும் இல்ல, நடந்தது கல்யாணமே இல்ல. நான் இவ புருஷனும் இல்ல, இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும். ஏமா நீ என்ன சொல்ற? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறேனுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன், இது சத்தியம். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சது இல்லைங்க. அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு. அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டும் புட்டு இல்லைங்க. அவரே என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சு இந்த தாலிய கட்ட வச்ச. வேற ஒருத்தி நான் கட்டிக்கிட்ட என்ன நீ கொலை கூட செஞ்சிருவா கேட்ட? அதுவும் என் மேல உள்ள ஆசை இல்லம்ப. அப்படிதான? அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களை ஒரு ஈ இரும்பு கடிச்ச கூட நான் அப்படியே துடிச்சு போடுவேன்னு தெரியும்ல. டேய் பசப்புறதெல்லாம் வச்சுக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. திருட்டு நாய். நான் கடைசியா சொல்றது இதான், நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் கழுத்துல இருக்கிற தாலியில யாராவது கை வச்சீங்க நான் அப்படியே விட்டுருவேன். அம்புட்டுதான். அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி? அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம், நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீரா கழுத்துல கட்டின தாலிய கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாதுகாவுக்கு கை வச்சுங்க, கையை இல்லாம போவீங்க. அதனால பாண்டி மீரா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் இருக்கும். அத கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. கிடையாது, கிடையாது. எவனாவது கை வைக்க சொல்லு பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க. அப்படித்தானே? இல்லப்பா அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
அதை தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சிருந்துட்டு போட்டுமே, அதை மூலிக்கெடுத்து அலைவிடக்கூடாதுங்கிறதா பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. மாமினா, நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அது வந்து பா, பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு. முட்டாள்தனமா உன்னை போய் அக்கா அக்கான்னு உசுர விட்டுக்கிட்டு இருந்தேனே. தம்பி, என்ன நீ அப்படி கூப்பிடுறது? இதுதான் கடைசி தடவை. நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியார இருக்கத்தான ஆசைப்பட்ட, அப்படி இருந்துட்டு போ. இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அறுந்து போச்சு. தம்பி, நான் செஞ்சது வேண குத்தமா இருக்கலாம்ப்பா, அதுக்காக எம்பட்ட பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. இது தண்டனை இல்ல, பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க தான் போற. அதான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டம். பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம் தான்மா.